வந்து நிர்மல். நான் வந்து இப்போ ப்ரெசன்ட் டெக்கில் வந்து எம்ப்ராய்டரி ட்ரைனிங் படிக்க வந்திருக்கேன். இப்போது முடிச்சிட்டேன் எம்ப்ராய்டரி ட்ரைனிங். ஃபஸ்ட்டு நான் வந்து இங்கே சேரும்போது ப்ரெசன்ட் டெக்கில் வந்து எனக்கு எம்ப்ராய்டரி பற்றி எவ்வளோ தெரியாது, இப்போ ப்ரெசன்ட் டெக்கில் எல்லாம் தெரியும். ஃபஸ்ட்டு ரெண்டு ட்ரைனர் வந்தாங்க, எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. அப்புறம் ரஞ்சித்துன்னு ஒரு ரஞ்சித் சார்னு ஒரு ட்ரைனர் வந்தார், அவர் கொஞ்சம் தான் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. அவர் தான் எனக்கு ஃபுல்லாக ட்ரைன் பண்ணார். அப்புறம் அவர் வந்து சி லாங்குவேஜ் ஃபஸ்ட்டு எடுத்தார். சி லாங்குவேஜில் வந்து ஃபஸ்ட்டு எப்படி எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு ஆகுது, மோட்டார் ஃபீல்டு எப்படி ஆகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் சி லாங்குவேஜை பற்றி ஃபுல்லாக சொன்னார். அரேனா என்ன, பாயிண்டர்ஸ்னால் என்ன, ஸ்ட்ரக்சர்ஸ்னால் என்ன, அடுத்து ஸ்டோரேஜ் கிளாஸ்னால் என்ன, அடுத்து அது எப்படி இது பண்ணும், ஃபஸ்ட்டு லோக்கலு குளோபல் வேரியபிள் லோக்கல் வேரியபிள், அது ரிட்டர்ன் எப்படி கொடுக்கணும் அதெல்லாம் சொன்னார். அப்புறம் நிறைய ஒரு 5 ப்ராஜெக்ட் பண்ணோம். அது வந்து ஃபஸ்ட்டு எல்இடி வச்சு பண்ணோம், அடுத்து எல்டிஆர் வச்சு பண்ணோம், அடுத்து ரூம் டெம்பரேச்சர் வச்சு பண்ணோம், அடுத்து லாஸ்ட்டு ப்ளூடூத் வச்சு பண்ணோம். அதை பற்றி நான் நம்ம இப்போ சொல்ல போகிறேங்க. பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் இருக்குது, மைக்ரோ கண்ட்ரோல் இருக்குது, இங்கே பிளட் போர்டு இருக்குது, இங்கே ப்ளூடூத் மாடல் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு ரெண்டுத்துக்கும் வந்து மைக்ரோ கண்ட்ரோலுக்கும் ப்ளூடூத்துக்கு வந்து சீரியலாக கனெக்ட் ஆகுது கம்யூனிகேஷன். அதை நம்ம ஃபோனால் பண்ணுறோம் அப்போது ஆண்ட்ராய்டு டிவைஸால். அது வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி வச்சு ஒரு ஆப் மூலம் பண்ணுறோம். இப்போ இங்கே ஆன் பண்ணால் ஆன் ஆகும், இங்கே ஆஃப் பண்ணால் ஆன் ஆகும், ஆன் ஆஃப் பண்ணலாம். மொபைல் ஆ இங்கே ஆன் பண்ணால் ஆன் ஆகும், ஆஃப் பண்ணால் ஆன் பண்ணலாம். தேங்க்ஸ்.